ஸ்ட்ரிங் இனிஷியலைசேஷன் இதே டிக்ளரேஷன் ப்ராசஸ்ல நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணோம் அப்படின்னா எய்தர் ஒரு கேரக்டரோ இல்லை என்டையர் ஸ்ட்ரிங்கையோ நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸ் தான் இனிஷியலைசேஷன். அப்போ கேரக்டர் டேட்டா டைப் கொடுக்கணும், ஸ்பேஸ் விட்டு ஸ்ட்ரிங் நேம், தென் ஸ்கொயர் பிராக்கெட் உள்ள சைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம வேல்யூ என்ன வேணுமோ அதை கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா கண்டிப்பாக டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூ கொடுக்கணும். இல்லை கேரக்டர் பை கேரக்டராக கொடுக்குறோம் அப்படின்னா சிங்கிள் கேரக்டர் கொடுக்கும்போது சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எஸ்டிஆர் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ எஸ்டிஆருங்கிறது ஸ்ட்ரிங் நேம், ஃபைவ்ங்கிறது அந்த ஸ்ட்ரிங்கோட சைஸ். இப்போ நம்ம அஞ்சு கேரக்டர் இருக்கிற எந்த ஸ்ட்ரிங்கை வேணாலும் இதில் இன்புட்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா கேரக்டர் பை கேரக்டராக கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா என்ஏஎம்இ ஃபோர் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு கேரக்டரை சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். ஸ்ட்ரிங்காக கொடுத்தோம் அப்படின்னா டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ ஹியர் வேல்யூஸ் ஆர் அசைன் கேரக்டர் பை கேரக்டர். அப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர் என் வந்து இண்டெக்ஸ் ஜீரோவில் போய் ஸ்டோர் ஆகும், நெக்ஸ்ட் கேரக்டர் ஏ அடுத்த இண்டெக்ஸ் ஒன்ல ஸ்டோர் ஆகும், எம் அடுத்த இண்டெக்ஸ் டூவில் ஸ்டோர் ஆகும், இ அடுத்த இண்டெக்ஸ் த்ரீல ஸ்டோர் ஆகும். தென் கம்பைலர் வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட எண்டில் ஸ்லாக் ஜீரோவை அப்பெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்ட்ரிங் வந்து இனிஷியலைஸ் ஆகும்போது அரையில் போய் ஸ்டோர் ஆகும். தென் என்டையர் ஸ்ட்ரிங்கையும் நம்ம இந்த மாதிரி டைரெக்டாக அசைன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் கொடுத்தோம் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும், கேரக்டர் பை கேரக்டராக கொடுத்தனா சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம சைஸ் மென்ஷன் பண்ணாமையும் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கொடுக்கலாம். ஸோ தட் டைனமிக்லி நம்ம எவ்வளோ பெரிய ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆயிரும். அதனால நம்ம சைஸ் மென்ஷன் பண்ணாமையும் ஸ்ட்ரிங் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஹியர் த ஸ்ட்ரிங் இஸ் அலோகேட்டட் ஆட்டோமேட்டிக்கலி பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்போ நம்ம எத்தனை கேரக்டர் கொடுக்குறோமோ அது வரைக்கும் அந்த ஸ்ட்ரிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் ஆகிடும்.